எல்லாருக்கும் வணக்கம். நான் டெக்னோசி தமிழ் விஜய். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி இந்த டெக்னாலஜி தமிழ் சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான கண்டென்ட் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதனால தான் இந்த வீடியோவை வந்து நான் மதியானமே வந்து நான் போஸ்ட் பண்ணி வந்து இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்ச எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணேன் இந்த வீடியோவை வந்து. எப்பயுமே என்னுடைய வீடியோ வந்து சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்து வந்துடும். ஆனால் இந்த வீடியோ வந்து நான் மதியானமே ரிலீஸ் பண்ணதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, இந்த விஷயம் கேட்ட எனக்கே வந்து ரொம்பவே வந்து சாக்கானுச்சு. என்னடா வந்து மொபைலில் வந்து இப்படி கூட ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கா அப்படின்றத கேட்டு எனக்கே வந்து ரொம்பவே வந்து வந்து சாக்கானுச்சு. இந்த வீடியோவில் வந்து அந்த அப்ளிகேஷனோட ஒர்க்கிங் ப்ராசஸை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். அந்த ஆப்போடைய லிங்க்கையோ நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ நான் தரப்போகிறது கிடையவே கிடையாது. இந்த வீடியோ பிடிக்காதவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிடலாம். இது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து. நீங்கள் மொபைலில் பேசுகிற கால் ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய டீட்டெயிலை 100% வந்து எடுத்துடலாம். அப்படி ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அவங்களும் வந்து நாளைக்கு இந்த தப்பை வந்து பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன். நம்ம வாழ்க்கையிலேயும் நம்ம சேஃபாக இல்லை, நம்ம டெக்னாலஜி ரிலேட்டட்லேயும் நம்ம சேஃபாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தில் சேஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய விஷயத்தை வந்து ஒருத்தவங்க கண்காணிச்சுட்டு தான் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி தான் டெக்னாலஜிலையும் நம்ம ஒரு விஷயத்தில் வந்து சேஃபாக இருப்போம் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளுடைய விஷயம் வந்து ஒருத்தவங்க கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் வருது. இரண்டாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பர்சனலாக யாருக்காச்சும் வந்து டாக் பண்ணும்போது அது மோஸ்ட்லி வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து புரியும், நீங்கள் என்ன தான் கால் பேசிட்டு வந்து ஹிஸ்ட்ரியை வந்து டெலீட் பண்ணாலும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் வந்து ஹைடு தான் பண்ணி வச்சுக்கிறீங்கன்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு PDF-ஓட ஒரு ஃபார்மாகவே வந்து எடுத்துடலான்றத நீங்கள் இந்த வீடியோவில் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் ப்ராசஸை வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். அது வந்து எல்லோருடைய கான்டாக்ட் மட்டும் கிடையாது, தனியாக இண்டிவிஜுவலாக இந்த பர்சன்ட்டை நான் இவ்வளோ தான் நான் வந்து நான் பேசியிருக்கேன், இவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன், அந்த டீட்டெயிலை கூட வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் தவறு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து மன்னிச்சிருங்க. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். மூன்றாவதாக உள்ள ஒரு விஷயம் என்னென்னா வந்து, கணவன் மனைவி லவ்வர் அந்த மாதிரி யாராச்சும் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களா வந்து இருந்தீங்கன்னா, முதலில் வந்து உங்களுடைய பேரட்டை வந்து ஸ்மார்ட் ஃபோனில் பேசுகிறத வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆப் மூலயமா கால் ஹிஸ்ட்ரியை வந்து எடுக்கிற மாதிரி வந்து வந்துட்டுனா நாளைக்கு வந்து எப்படி வரும்ன்றதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா டெக்னாலஜின்றது டெவலப் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து. அதனால் நீங்கள் பர்சனலாக பேசுகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சின்ன மொபைல் வச்சு பேசுங்க. அதாவது சின்ன மொபைல்னால் 19 கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களே அந்த நோக்கியா G5 அந்த மாதிரி சின்ன மொபைல்லாம் வச்சு பேசுனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை யாரும் வந்து ஹேக் பண்ண வந்து முடியாது. அதனால் தேவைக்கு மட்டும் ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் பார்க்குறது அந்த மாதிரி கூட ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வந்து அதையும் அளவாகவே வந்து பயன்படுத்துங்க. இப்போ எது பார்த்தாலுமே வந்து சரி எல்லாத்துலேயும் வந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. அதனால் ஃபோன் விஷயத்தில் வந்து எப்பயுமே வந்து 100% வந்து நீங்கள் சேஃபாகவே வந்து இருங்க. யாரையும் வந்து உங்கள் ஃபோனை வந்து யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. அது மாதிரி நீங்களும் வந்து யாரும் தேவையில்லாமல் அடுத்தவங்க ஃபோனையும் வந்து வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஃபோன் கொடுத்தீங்கன்னா வந்து அது உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்க எடுக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகம். மற்றவங்க வந்து நம்மள்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மற்றவங்க விஷயத்தை எடுக்கிறோமா அப்படின்னு வந்து தவறாக நினைக்கிற ஆட்கள் கூட அதனால் நிறையா வந்து உண்டு. அதனால் தேவையில்லாமல் ஃபோனை வந்து வாங்கிறது கொடுக்கறது அந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து அறவே வந்து தவிர்த்துக்கோங்க. நண்பர்களாக இருந்தாலும் வந்து சரி ஒரு சில பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து நண்பர்களுக்கே தெரியாமல் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் வந்து உங்கள் ஃபோனை வந்து மோஸ்ட்லி யாருக்கும் வந்து கொடுக்காதீங்க. என்ன தான் பர்சனல் டாக்காக வந்து நீங்கள் பேசினாலும் சரி ஸ்மார்ட் ஃபோனில் பேசுகிறத நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தவிர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி சின்ன ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் வந்து சின்ன ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து ஹேக்கிங் மெத்தட்லாம் வந்து இப்போ வந்துட்டு இருந்தாலும் சின்ன ஃபோனில் யூஸ் பண்ணால் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்துட வந்து முடியாது. ரெண்டு பேருமே நீங்களும் சரி உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி
பர்சனலாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசும்போது வந்து சின்ன மொபைலே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் இதுவரையும் என் பேச்சை கேட்காதவங்க நான் ஒரே வார்த்தையாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். 100% வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்பு வந்து நாளைக்கு வந்து பெருசாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்க இன்னொரு நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து வீடியோ தான். இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், நான் மட்டும் தெரிஞ்சு ஒரு யூஸும் வந்து கிடையாது. என்னுடைய நண்பர்கள் மற்றும் டெக்னோசி தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே போய் சேரணும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்கிறதுன்றத மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஆப்போட ஒர்க்கிங் ப்ராசஸை நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் 50 லட்சம் பேர் கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் PDF பேக்கப்னு ஒன்று இருக்குது, அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கிளிக் டு கண்டினியூவை இதில் இருக்கு பாருங்கள். எஸ்எம்எஸ்ஸு, கார் லாகு, காண்டக்ட்டு, ஸ்பெசிஃபிக் காண்டக்ட் லாட்டு, எஸ்எம்எஸ் ஸ்டாட்டிக்ஸு, கால் ஸ்டாட்டிக்ஸு, இல்லை ஜென்ரல் கார் லாகை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது 13 ஜூன் இன்றைக்கி வந்து, இன்றைக்கிலேருந்து போன வருஷம் 13 ஜூன் அந்த கால் ஹிஸ்ட்ரியை முதற்கொண்டு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வருஷத்து கால் ஹிஸ்ட்ரியை நம்ம மொபைலில் நம்மளாட்டி எடுக்க முடியும். இப்போ நான் ஒரு நேமை போட்டு நான் அந்த PDF நான் க்ரியேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இதாகும். கால் லாக் டீட்டெயில்ஸு, எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபைல் மேனேஜரில் எனக்கு சேவ் ஆகியிருக்கு. இங்கே பாருங்கள், நான் யார் யார்கிட்ட பேசியிருக்கேன், என்னுடைய கால் லாகு, அவங்க என்கிட்ட எவ்வளோ நேரம் வந்து பேசியிருக்காங்க, எந்த டைமில் வந்து பேசியிருக்காங்க, எந்த டேட்டில் வந்து பேசியிருக்காங்கன்ற முதற்கொண்ட டீட்டெயில் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது. அதனால தான் வந்து வீடியோவில் வந்து சொன்னேன், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறத மோஸ்ட்லி வந்து தவிர்த்துக்கோங்க, பர்சனல் டார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்சனல் வந்து எவ்வளோ வந்து பேசுனாங்க அப்படின்றது கூட தனியாக ஒரு டீட்டெயிலாக நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு பர்சனோட ஒரு டீட்டெயிலை வந்து இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அவருடைய டீட்டெயில் வந்து நான் அவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினேன், அவர் வந்து எனக்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அவருடைய கால் லாகு, எஸ்எம்எஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு நான் நினச்சேன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு நேம் போட்டு அதை PDF கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ அதை PDF நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா வருது பாருங்கள், அவரோட நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், அவர் எனக்கு எப்போ கால் பண்ணியிருக்காரு, நான் அவருக்கு எப்போ கால் பண்ணியிருக்கேன், முதற்கொண்டு அந்த ஆப்பில் டீட்டெயிலாகவே வந்து வருது. அதனால் 100% வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அவருக்கு நான் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கேன், அவர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருன்றத முதற்கொண்டு எனக்கு PDF ஃபார்மில் வந்து வருது இந்த வீடியோவில். அதை மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ்ஸு, கார்ட் லாக் முதற்கொண்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக அவேர்னஸ் படுத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.